வணக்கம், வெல்கம் டு நீட் 360 டிகிரி தமிழ். ஃபர்ஸ்ட் வீடியோல நாம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, மோஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நம்ம மூவ் ஆகி போறோம்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில இருந்து சென்னைக்கு பஸ்ல போறோம்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மதுரையில இருந்து சென்னைக்கு பஸ்ல போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு க்வெஸ்சன் ஒன்று நம்ம கிட்ட வரும்ல, அது எப்படி நம்ம அளவிடுறது? ஸோ அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அளவீடுன்றது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த தொலைவுனா என்ன, இது இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்றத ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்ப்போம். நம்ம இப்போ அளவீடுனா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோம். ஸோ எந்தெந்த முறைகள்லாம் நம்ம அளவிடுறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற தூரத்தையும் அளவிடுறோம். நம்ம வீட்டில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு போறதும் அளவீடு தான். அதே மாதிரி ஒரு டேபிள வந்து நம்ம அளக்குறோம், இது எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு அகலம் இருக்கு அப்படின்றதும் அளவீடு தான். ஒரு டேபிள் அளக்குறதுனால அளவீடு தான், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற தூரமும் அளவீடு தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எந்தெந்த முறைகள் அளவிடுறோம் அப்படின்னா, நீளம், அகலம், உயரம். ஸோ நீளம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு செவ்வகம் எடுத்துக்குவோம். அந்த செவ்வகத்துல பாத்தீங்க அப்படின்னா, அடிப்பகுதியை வந்து நீளம் சொல்லி சொல்லுவோம், மேல இந்த சைட்ல இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகலம் சொல்லுவோம். உயரம்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம எவ்வளவு உயரம் இருக்கோம், நம்ம கீழே இருந்து இந்த ரூம் எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் உயரம்ன்றது. இனி கொஞ்சம் நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிள வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அளக்க போறோம். நம்ம அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 குச்சியோட அளவு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க மறுநாள் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு வெளி இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு குச்சி கிடைக்குது திடீர்னு, அந்த குச்சி வந்து அளந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 குச்சி அளவு தான் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நேத்து ஒரு குச்சி வச்சு அளந்தப்ப அது 2.5 குச்சி அளவு இருந்தது, இன்னைக்கு அளக்குறப்ப அது 1.5 குச்சியோட அளவு இருக்கு. அப்ப என்னவா இருக்கும், நேத்து அளந்தது வந்து குச்சியோட நீளம் வந்து கொஞ்சம் சின்னதாகவும், இன்னைக்கு அளந்தது வந்து கொஞ்சம் நீளம் பெருசாகவும் இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வரணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல பாத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கேல் ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத்தனை சென்டிமீட்டர், இத்தனை எம்எம் அப்படின்றத நம்ம அளப்போல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா அதை மெஷர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அதுலதான் இந்த நீளம் அகலம் உயரம்ன்றது வருது. வேற இன்னியும் இப்போ நம்மளோட இன்னியும் இந்த கிராம சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னியும் பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா முளம்னு சொல்லி விற்பாங்க, ஒரு முளம், ரெண்டு முளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மெஷர்மெண்ட் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான இது இருக்கு. அதாவது ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் கையோட அளவு வந்து வேறுபடும். ஆனா இன்னும் கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, கிராமங்கள், நகரங்கள் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த முளம்ன்ற இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு டெய்லர் கிட்ட போறீங்க, அவர் வந்து துணியை அளப்பாரு. துணியை அளக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா டேப் ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ அதன் மூலயமா இது இத்தனை மீட்டர், அத்தனை மீட்டர் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பெண்டர் கிட்ட போறீங்க, அந்த கார்பெண்டர் வந்து ஒரு மேஜை செய்யறாரு, ஒரு கட்டில் செய்யறாரு அப்படின்னா, அந்த உட்டை வந்து மெஷர் பண்ணுவாரு. எப்படி அப்படின்னா, அவர் அதுக்குன்னு சில டூல் வச்சிருப்பாரு, ஓ இத்தனை மீட்டர் இருக்கும், இது அத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்றத அவர் மெஷர் பண்ணுவாரு. அதுக்கடுத்து ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இத்தனை ஏக்கர், அத்தனை ஏக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த லேண்டோட அளவை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கா மெஷர்மெண்ட்ல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடின்றது என்ன அப்படின்னா, நம்ம கால் இருக்குல்ல, ஸோ ரெண்டு காலை வச்சு ஒரு கால் எவ்வளவு, ஒரு ஒரு காலா வச்சு இது எவ்வளவு தூரம் இருக்கு, இது எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு பெரிய நம்ம கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கிளாஸ் ரூமா இருக்கட்டும், நம்ம வீடா இருக்கட்டும், நம்ம வீடோட நீளம் எவ்வளவுன்னு சொன்னா, நீளம் வந்து எத்தனை கால் அடியில வருது அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி அகலம் எத்தனை கால் அடியில வருதுன்றத செக் பண்ணி பாருங்க நீங்க. ஓகேவா? அதே மாதிரி நூல், நூலை வச்சு எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு ரோடு வந்து இப்படி வளர்ந்து வளர்ந்துருக்கு இல்ல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு இடத்துல புள்ளி வச்சிருங்க, இன்னொரு இடத்துல இப்படி சுத்தி சுத்தி ஒரு வளைவு வரைஞ்சிட்டு இன்னொரு புள்ளி வைங்க. அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நூல் மூலியமா அதை அப்படியே அதுக்கு அந்த பாத்துக்கு நேரா வச்சு நம்ம எடுத்துட்டு வந்து திரும்ப நம்ம ஸ்கேல் அளந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட தூரம் சொல்லிடலாம் நம்ம. ஸோ பேசிக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அளவீடுகள்னா என்ன, அதை எப்படி நம்ம அளவிடுறோம் அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. தேங்க்யூ.